மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவரில் ஒரு செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாதத்துக்கு பிணைஞ்சுக்கிறது எந்த வகையில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதில் நிறைய டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இவ்வளோ அருமையான வெஜிடேரியனில் ஒரு நான்வெஜ் செமி கிரேவி, ஒரு மட்டன் கிரேவி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி கிடைக்கிற மாதிரி இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக நான்வெஜ்ஜை நிறுத்திட்டு இதையே சாப்பிட்லான்ற அளவுக்கு மிகவும் சுவையான டிஷ்ங்க. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கணும். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க, 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3 பெரிய வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, 1/2 மூடி லெமன், 2 நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சிறிது முந்திரி பருப்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். காலிஃப்ளவர் வந்து முதல் நாள் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், கல் உப்பு 1 கை, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்ட நல்லா குளிர்ந்த நீரில் காலிஃப்ளவரை போட்டுட்டு காலையில் எடுத்து அதை நல்லா அலசிட்டு 4 தடவை 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தாங்க நமக்கு அதுக்கு சிறந்தது. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, சீரகம், சோம்பு, மிளகு, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. வானொலியில் ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம், எல்லாத்தையும் தனித்தனியாக கூட போட்டு பண்ணலாம். நான் ஒன்றா தான் போட்டிருக்குறேங்க. போட்டு அடுப்பை சிம்மிலிய வச்சு பாதி நல்லா வறுபட்டு வந்து நிறுத்துற நேரத்துக்கு கசகசாவை போட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா கசகசா போட்டிங்கன்னா உடனே கருகிடும், அதனால் நிறுத்துற நேரத்துக்கு கசகசா போட்டு அடுப்பை நிறுத்திட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடுங்க. இது நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. அரைக்கிறதுக்கும் இன்னும் வறுக்கிறதுக்கு தேவையானது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். வானொலியில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் வந்து 1-2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனதையும் இஞ்சி தட்டி அதில் போட்டுருங்க. எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி போடுங்க. இஞ்சி நல்லா வதங்கினதையும் அடுத்தது பூண்டு போடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதையும், ரொம்ப வதங்கணும்னுட்டதில்ல, பாதி வதங்கினா போதுங்க. பூண்டு வதங்கினதையும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நெல்லிக்காய் அது கூடவே போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதையும் கருவேப்பிலை கொஞ்சம் 1 கொத்து கருவேப்பிலையை போட்டு அது நல்லா வதங்கினதையும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இதுவும் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தாங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுக்கோசரம் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம், நெல்லிக்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூடவே போட்டு எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணுங்க. இப்போ அதே வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் அதில் பிரியாணி இலை மட்டும்தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு வேறு எதுவுமே கிடையாது. பிரியாணி இலை 2 கிள்ளி போட்டு அது கூடவே பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறத போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் தக்காளி போட்டு அது தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு ஆகிடும். உங்களுக்கு நல்லா நசுங்கிற அளவுக்கு தக்காளியும் சேர்த்து வதக்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அப்படியே போட்டு இதெல்லாம் நல்லா கலக்கி மிக்சி ஜாரில் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் நல்லா இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கணும். கலந்ததையும் பொடி வகைகள்னு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா. என்னென்ன எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னா, மிளகாத்தூள் 1/3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இது சுவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த பொடி வகைகளை இதில் அப்படியே போட்டுருந்தோங்க. அதாவது அரைச்ச விழுது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வந்ததையும் இந்த பொடி வகைகளை போட்டுருந்தோம். பொடி வகைகளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பை மூடி வச்சுருந்தோங்க. இது நல்லா 1-5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடணும். மூடியை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்பு அவ்வளோ அருமையாக, இப்போவே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி பிரமாதமாக கலர்லேருந்து வாசனத்துலேருந்து எல்லாமே இருக்கும். இதுக்கு மேலே தான் நீங்கள் காலிஃப்ளவரை எடுத்து உள்ளே போடணுங்க. காலிஃப்ளவர் கழுவி வச்ச காலிஃப்ளவரை உள்ளே போட்டு தேவையான 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பியும் மூடி வச்சிங்க. 1-5 நிமிஷம்
கொதி வந்ததையும் இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும், குழம்பும் நல்லா கிரேவி மாதிரி வந்துடுங்க. இப்போ காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டு அடுப்பை மூடி வைக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பை திறந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், உங்களுக்கு செமி கிரேவி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காயை நல்லா ஆட்டி மிக்சியில் போட்டு அதை தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி இருக்கிறேன். அந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் இன்றைக்கி ஃபைனல் பண்ண போகுது. இப்போ நம்ம மூடியை திறந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஒரு டம்ளருக்கு பக்கம் வரும். அரை மூடி தேங்காயை நல்லா ஆட்டி ஒரு டம்ளர் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த தேங்காய் பழம் இதில் விட்டு நல்லா கலக்கி தண்ணி எதுவும் விட வேண்டாம், தேங்காய் பாலே தண்ணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி விட தேவையில்லைங்க. நல்லா கலக்கி தேவையான கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அடுப்பை திருப்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்ததையும் அடுப்பை நிறுத்திடலாங்க, சரியாக இருக்கும். குழம்பு பதத்தில் வேணும் அப்படிங்கிறவங்க 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லை கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றவங்க 5 மினிட்ஸ் கொதி வந்ததையும் நீங்கள் அடுப்பை நிறுத்திக்கலாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ். இப்போ முடிஞ்சிருச்சு. திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு செமி கிரேவியில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் கொஞ்சம் காலிஃப்ளவர் பெருசாக போட்டிருக்கேன். இல்லைன்னா இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே சால்னா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு இந்த பீசஸ் பெருசாக தெரியாத எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரெகுலராக அந்த மாதிரி செய்கிறதா வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் பெரிய தான் நான் போட்டிருக்கிறேங்க. ஏன்னா காலிஃப்ளவர் தெரியணும் இல்லைங்களா உங்களுக்கு, அதனால் அப்படி போட்டு இன்றைக்கி ஃபைனல் பண்ணியிருக்குங்க. இது ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த புரட்டாசி மாதம்னு இல்லை, எப்பயுமே ரெகுலராக நான்வெஜ் சாப்பிட்ணுன்ற சிந்தனை வர்றப்ப நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான்வெஜிடேரியனை பர்மனண்ட்டாகவே மறக்கிற அளவுக்கு இந்த ருசி உங்களை அலாதியாக ஆட்கொண்டுரும். அது வேணா உண்மைங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்போ காலிஃப்ளவர் செமி கிரேவி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே கொஞ்சம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.